வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டான ஓயோவோ புக் சேப்பர் ரூம் குக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்குது. டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, சென்னை, நம்ம உங்கள் நியர்பையில் என்ன ரூம் இருக்குதோ, அவைலபிளாக இருக்குதோ, அதை நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி தெளிவாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக, டபுளாக, உங்களுக்கு ரூம் எத்தனை தேவைப்படுது, எத்தனை ஆளுக்கள், லேடிஸாக, கேர்ள்ஸாக, பாய்ஸாக, எல்லாமே உங்களுக்கு இதில் எல்லாமே வந்துடும். நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க. சாப்பாடும் லஞ்சுக்கு உள்ள சாப்பாடு இல்லைனா மார்னிங் உள்ள சாப்பாடெல்லாம் அதுலேயே இருக்கும். அதில் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, எல்லாமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நான் உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன், எப்படி புக் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் கோவில்பட்டின்னு அடிச்சிருக்கேன், எனக்கு கோவில்பட்டியில் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லாட்ஜ் தான் இருக்குது, அன்னை லாட்ஜ். அந்த லாட்ஜ் மட்டும்தான் வருது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று தான் இருக்குமா என்னன்னு தெரில. இல்லைனா தூத்துக்குடியே நிறையா காட்டுது. ஏன்னா தூத்துக்குடி தான் எனக்கு டிஸ்ட்ரிக்கு, கோவில்பட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வட்டம். அதனால் எனக்கு இந்த ஒரு ரூம் தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரூமில் சரி என்ன தேவைப்படுதுன்னா, இதிலேயே லஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 75 ரூபீஸ் வந்துருந்துச்சு மத்தியானம் சாப்பாடு. ஆனால் ஒரு சில ஹோட்டலில் ஹையாக இருக்கும், ஒரு சில ஹோட்டலில் லோவாக இருக்கும், அது ஒரு ஏரியாவை பொறுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னை லாட்ஜில் வந்து ரூம்பு என்னென்ன மாதிரி பெட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோலாம் கிளியராக பார்த்துக்கலாம். ஃபோட்டோலாம் ரொம்ப கிளியராக இருக்கும், பக்காவாக இருக்கும். டிவி இருக்கா, ஏசி இருக்கா, ரூமோட நீளம் எவ்வளவு, எல்லாமே இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாந்தேதி வரை வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் வந்து சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர்ஸாக, பாய்ஸாக, இல்லை பெரியவங்களா, வயசானவங்க, எத்தனை பேர், எல்லாமே சேர்த்து மொத்த எண்ணிக்கை எத்தனை பேர், ஒரே ரூமில் இருக்கீங்களா, தனித்தனியாக ரூம் பிரிக்கிறீங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபுல் டீட்டெயில் வாங்கிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் நிறைய இடத்துல போய் தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல வந்து ரூம் புக் பண்ணவங்க போய் நீங்கள் சும்மா நார்மலாக போயிட்டு, சார் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணணும், நான் ரூம் எனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்லேயும் கொஞ்சம் இருக்கும், நீங்கள் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கேட்டு தான் அவங்க உங்களுக்கு ரூம்பு வந்து, நீங்கள் ரூம்பு புக்கிங் ஆயிரும், ஓகேவா, ரூம் புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே தருவாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக ரூம்புக்கு போனீங்கன்னா புக் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் நீங்கள் வந்து, அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ்கள் இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க கன்ஃபார்மாக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும், அவங்க ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ரூல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் ரூம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, சென்னை, டெல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுவாங்க. இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல நியர்பை இருக்கீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ள ஏரியா மட்டும் நமக்கு வரும். இப்போ நீங்கள் டெல்லிக்கு போயிட்டிங்கன்னா டெல்லியை சர்ச் பண்ணிங்கன்னா போதும், டெல்லியில் உள்ள ரூம் எல்லாமே சர்ச்சைங்க ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போயிட்டு இப்படி நீங்கள் என்னென்ன ரூம் வேணுமோ, 706 ரூபா அந்த ரூமுக்கு, ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 706 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டு சாப்பிட்ற ஐட்டங்கள் எல்லாமே சேர்ந்து அதுக்கு எம்ஆர்பி என்னமோ இப்போவுமே பே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே January 17 தர்ஸ்டே 18 எனக்கு புக்கிங் ஆயிடுச்சு, 106 ரூபா, யுவர் புக்கிங் இஸ் சூப்பர் அப்படின்னு போட்டு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை நவ், நீங்கள் இதிலே பை பண்ணோன்னா பை பண்ணிக்கலாம். இதை கேட்டு டீட்டெயிலாக பை பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரில. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது உங்களுக்கு சொல்லிதான் கொடுக்குறேன், ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பை நவ் கொடுக்கவா எல்லாமே பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏன் பை நவ் கொடுக்கலன்னா நான் டீட்டெயிலாக அங்கே சர்ச்சிங் பண்ணலை. நான் ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கிளியராக பார்த்துட்டு பை நவ் கொடுங்க. ஓகே மிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.